எல்லாருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள் ஓணம்னாலே மனசில் வருது ஓணம் சத்யா லஞ்சுக்கு ஒரு முப்பது வகையான வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து அதில் வச்சுருப்பாங்க நம்ம இன்றைக்கி அந்த லஞ்சை பண்ணலை அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டான புட்டு கடலக்கறி பச்சைப்பயிறு பிரதமன் இதை இன்றைக்கி காலையில் உணவாக ஓணம் அன்னைக்கு வீட்டில் செஞ்சதை தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் குக்கரில் பச்சைப்பயிரை முந்தின நாள் நைட்டே ஊற போட்டு எடுத்தாச்சு அது கூட நாலு பச்சை மிளகா நாலு வெள்ளைப்பூடு கொஞ்சமாக பொடி உள்ளி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் காயப்பொடி இந்த பச்சை பச்சைப்பயிறு மூங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு குக்கரை மூடிடலாம் இதில் ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்ததும் நம்ம கேஸை ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி பயிர் கிடைக்கும் இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இதை ஒரு மண்சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா காயப்பொடி இதை நல்லா வதங்கினதும் தாளித்து உள்ளே சேர்த்தாச்சு பச்சை பயிறு கறி ரெடி அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கடலைக்கறி இதுதான் புட்டுக்கு ஸ்பெஷல் கடலையை நைட்டே ஊற போட்டாச்சு அதை குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இல்லைனா வேண்டாம் இது முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம குக்கருக்கு விசில் வச்சிடலாம் இது ஒரு மூணு விசில் வரட்டும் மஞ்சட்டியில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பாதி வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இதை நல்லா தேங்காய் எண்ணெய் கூட உள்ளே சேர்த்து வதக்கிக்கணும் அது கூடவே கொஞ்சமாக பொடி உள்ளி அதையும் நல்லா வதக்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் இது அவ்வளோத்தையும் நல்லா சேர்த்த பிறகு நம்ம வேக வச்ச கருப்பு சுண்டலை இது கூட உள்ளே சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வரணும் இதுக்கான மசாலா என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா கால் மூடி தேங்காய் ரெண்டு மூணு முந்திரி பருப்பு உள்ளே போட்டு அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வந்ததும் மல்லித்தழை போட்டு இறக்கிட்டோன்னா கடலைக்கறி ரெடி அடுத்த டிஷ் பிரதமன் அதாவது அடை பாயாசம் அதுக்கு ஒரு பேனில் கருப்பட்டி போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு இன்னொரு பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் மூணு டம்ளராது இருக்கும் இந்த தண்ணி அது நல்லா கொதிக்கட்டும் அது கொதி வந்ததுக்கு பிறகு பிரதமன் அதாவது அடை பாயசத்துக்கான அந்த அரிசி அடை அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இது கொதிக்கிறதுக்கு ஒரு முப்பது நிமிஷமாவது ஆகும் அதுக்கப்புறமா இதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பேனில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இந்த பால் திக்காக இருக்கணும் அது நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு படிகட்டி வச்சுருந்த அட பிரதமனை உள்ளே சேர்த்துக்கலாம் இதை கிண்டி விட்ட பிறகு இது நல்லா கொதி வரணும் அதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருந்த கருப்பட்டி தண்ணி அல்லது வெள்ளப்பாகு தண்ணி அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கரலாம் அதை நல்லா கிளறி விட்ட பிறகு பாயாசத்தில் இனிப்பு தெரியணும் அதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம் தனியாக பேன் வச்சு அதில் இந்த பாயாசத்துக்கு அளவுக்கான நெய்யை ஊற்றி அது கூடவே முந்திரி பருப்பையும் ரைஸினையும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் வறுத்தெடுத்து பாயாசத்து மேலே அப்படியே ஊற்றுறோம் அப்படின்னா சூப்பரான அட பிரதமன் ரெடி ஆயிரும் ஓணம் சதியாக லன்ச் தான் எல்லோரும் வீடியோவில் போடுவாங்க இன்றைக்கி நம்ம ஓணம் அன்னைக்கு காலையில் வீட்டில் செஞ்ச ஸ்பெஷல் ஃபுட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ண அட பிரதமன் பாயாசம் அடுத்ததாக பயிறு கறி அடுத்ததாக நம்ம செஞ்ச சூப்பரான கடலைக்கறி நேந்திரம் பழம் சூடாக புட்டு இதுதான் இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் காலையில் உணவு நம்ம வீட்டில் புட்டு அப்படியே உடச்சி விட்டு அதுக்கு மேலே தேங்காய் துருவலை போட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாச்சு எல்லோருக்கும் இனிய ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள்